வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஈவினிங் வ்ளாக்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். ரிலாக்ஸ்டா ஒர்க் முடிச்சு இப்ப வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அதாவது கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் இப்போ கோயம்புத்தூர் வாசிகளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னா, நம்ம வந்து இப்போ நிறைய நேரம் சிக்னலில் காத்து கிடக்கிறதோ அல்லது வந்து ஒரு டிராஃபிக்கில் இருக்கிறதோ கொஞ்சம் குறைஞ்சிருக்க மாதிரி இருக்குது. நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கிற நேரம் இல்லாமல் நம்ம அழகாக ஒரு யூடர்ன்லேயோ அல்லது ஒரு ரவுண்டானாலேயோ மூவ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ஸ்டாக்னண்ட்டாக இல்லாமல் அப்படியே வண்டியில் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து ரொம்பவே ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது. நம்ம தேங்கி நிற்கிறோம் அப்படின்னு சைக்கலாஜிக்கலாக நமக்கு வந்து தோன்றதே கிடையாது, ஒரு டென்ஷன் ஆகிறது கிடையாது. ரொம்ப ரொம்ப அருமையான சூப்பரான விஷயம். அப்புறம் நம்மளோட ஈவினிங்லாக உங்களுக்கே தெரியும், எல்லாமே வந்து டே டு டே லைஃப்பில் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். ஸோ இப்போ வாங்க, ரிலாக்ஸ்டாக நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வரப்பையே இன்றைக்கி வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு வந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேக வச்ச மக்காச்சோளம். இப்போ நார்மலாக வந்து மக்காச்சோளம் பெருசாக கிடைக்க மாட்டேங்குது, ஸ்வீட் கார்ன் தான் கிடைக்குது நிறையா. முன்னாடி வந்து ஸ்வீட் கார்ன் கிடையாது, மக்காச்சோளம் நிறையா கிடைக்கும். அதுலேயுமே நம்ம வாங்கிட்டு வந்து வேக வைக்கலாம்னா சரியாக வந்து நமக்கு இந்த முத்துனதாக இல்லாமல் ஒரு ரொம்ப பிஞ்சா பாதி இது இல்லாமல் இருக்கும். அந்த கருது வந்து வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தது. ஸோ அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு இடத்துல வந்து விற்பாங்க, வேக வச்சு விற்பாங்க, நல்லாவும் இருக்கும், ரொம்ப ஓரளவுக்கு சுத்தமாக தான் இருக்கும். அது பார்க்கும்போது நமக்கு வந்து இதாக தெரியாது, நல்லாவே தான் வச்சுருப்பாங்க எல்லாத்தையுமே. ஒரு நம்ம வந்து கம்பல்சரி அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் அந்த இடத்துல இருக்கும், ஒரு நாள் வேறு இடத்துல வச்சுருப்பாங்க. ஸோ அதனால் எப்போ கிடைக்குதோ அப்போ வந்து வாங்கிக்கிறது. அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேக வச்ச கடலை பயிறு. அதுவும் வேறு இடத்துலனா அந்த ஏரியாவில் ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் அந்த ஏரியாவில் இல்லாமல் அடுத்து ரெண்டு மூணு தெரு தள்ளி இருப்பாங்க. ஆமாம், அதனால் வாங்குறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும், நமக்கு பர்டிகுலராக அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி வேக வச்ச கடலை நாங்கள் வந்து வேக வச்ச கடலை வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்கோம். இதுலேயே வந்து மசாலாலாம் போட்டு தருவாங்க, கேரட்டு வெங்காயம்லாம் சேர்த்து காரம் போட்டு தருவாங்க, ஓமம் பொடியெலாம். ஸோ எங்களுக்கு வந்து பிளெயின் கடலை இன்றைக்கி போகிறோம்னு தோணுச்சு, அதனால் இதை வாங்கிட்டு வந்தோம். இதுதான் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்நாக்ஸு. ஆமாம், இது கூட குடிக்கிறதுக்கு வந்து ஸ்பெஷல், அது ஸ்பெஷல், அதாவது சுக்குபானம். நான் சுக்குபானம் குடிக்கிறது இல்லை, இவர் குடிப்பார் சுக்குபானம், நான் காஃபி தான். ரெண்டே ரெண்டு தான் இப்போ ஈவினிங் வந்து குடிக்கிறதுக்கு. ஆர்த்தி வேணான்னு சொல்லி வச்சு, அத்தையும் வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இது வந்து முரளிக்கு சுக்குபானம். சுக்குபானம் வந்து அப்படியே வாங்குறது தான் இன்ஸ்டண்ட்டாக. பார்த்தீங்க அப்படின்னா, அன்ன இப்ராமின்னு சுக்குபானம் அப்படின்னு போட்டிருக்கு. சுக்கு காப்பி அதான் சுக்குபானம். இல்லை என்னென்னலாம் இவங்க வந்து பனை வெல்லம், சுக்கு, துளசி, மிளகு, மல்லி, திப்பிலி, சித்திரத்தை அப்படின்னு மற்றும் மூலிகை பொருட்களாக ஆனதுன்னு போட்டிருக்காங்க. ஏகப்பட்ட மூலிகை மாதிரி போட்டிருக்காங்க. எனக்கு வந்து நான் சுஷுவல் ஒருத்தர் இருந்தங்கிறனால ஒரே ஒரு ப்ரூ இன்ஸ்டன்ட்டு, அந்த 3 ரூபா ப்ரூ பேக்கெட் எடுத்து போட்டேன். இதுக்கு வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை. நான் மல்லிகை கடைக்கு போனாலே வந்து ப்ரூ சரம் வேணுங்களா அப்படின்னு கேட்பாரு ஒரு அண்ணாச்சி. ஆமாம், இப்போ சரம் வேணுங்களா? என்னது வெடி சரமா? இல்லை இல்லை, அந்த 10 பீஸ் இருக்கிறது இல்லை. ஆமாம், அப்புறம் இது இது பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து தண்ணி தான், அதில் பால் கிடையாது. எனக்கு வந்து காலம்பரை கொஞ்சம் நிறைய காஃபி தேவைப்படும். ஈவினிங் வந்து பேருக்கு தான், அதனால் ஃபுல்லாக கிடையாது. இதில் ஒரு முக்கால் தான் நான் இப்போ வந்து காஃபி போட்டுக்க போகிறேன். ஸோ எங்களுக்கு மட்டும் இப்போ போட்டாச்சு 2 பேருக்கு. அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், கொஞ்சம் எமோஷ்னலான விஷயம் பார்க்கலாம் என்னென்னு. ஃப்ரெண்ட்ஸ், முரளியோட ரொம்ப சின்ன வயசு ஃப்ரெண்டு, அதாவது ரொம்ப வருஷமாக அவங்க ஸ்கூல் படித்ததுலேருந்தே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க 2 பேரும். இப்போ வரைக்கும் அவங்க வந்து ரொம்ப க்ளோஸாக தான் இருக்காங்க. அவங்க வந்து அரியலூர்லேருந்து அவங்க தோட்டத்தில் காய்ச்ச மாங்காய், அதுக்கப்புறம் எங்கள் தோட்டத்தில் காய்ச்ச மாங்காய் ரெண்டையுமே பறித்து கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இங்கே பாருங்கள், அந்த பையில் போட்டிருக்கு அரியலூர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாங்காய் அந்த பையில் கொண்டு வந்திருந்தாங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதாவது பஸ்ஸில் தான் வந்தாங்க, இவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு வந்து ரொம்ப கஷ்டம் பாவம். கிட்டத்தட்ட இதுலேருந்து நான் வந்து இந்த இதுலேருந்து 2 மாங்காய் எடுத்தாச்சு, அதுலேருந்து ஒரு 10 மாங்காய் எடுத்திருப்பேன். வெயிட்டு, ரொம்ப வெயிட்டு, எல்லாத்தையும் தூக்கிட்டு ஒரு ஃப்ரெண்டை பார்க்குறோம், நம்மளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, நம்மளுடைய நண்பன் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை வெயிட்டையும் தூக்கிட்டு வந்திருந்தாங்க. அது ரொம்ப கொஞ்சம் மனசுக்கு நெகிழ்ச்சியாக இருந்தது. நான் கூட கேட்டேன், நீங்கள் ஏன் இவ்வளோ எடுத்துகிட்டு வந்தீங்க வெயிட்டை, தயவுசெய்து இப்படிலாம் இனிமேல் கொண்டு வராதிங்க, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். என்ன இதில் எத்தனை, நான் பஸ்ஸில் வந்து வைக்க போகிறேன், பஸ்ஸு தூக்கிட்டு வரபோது அங்கேருந்து கொஞ்சம் தூக்க போகிறேன் அவ்வளோதான் அப்படின்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. ஸோ எவ்வளோ வெயிட்டு பாருங்கள், மாங்காய் நல்ல டேஸ்ட்டு, சூப்பர் டேஸ்ட்டு. இது நம்ம தோட்டத்திலேயே காய்ச்சதுனால அதுக்கு வந்து எந்த விதமான ஏதாவது போட்டு பழுக்க வைப்பாங்களோ அப்படிலாம் கிடையாது.
நல்ல இது வந்து குட்டி காயிலேயே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ மாவு காய் மாதிரி இருக்குது, அந்த நார் கிடையாது ஒன்றும் கிடையாது, அவ்வளோ ஸ்பீட் அது சூப்பராக. ஸோ இப்போ கொண்டு வந்து ரெண்டு நாள் ஆச்சு அப்படிங்கிறதுனால லைட்டாக தானாகவே அப்படியே பழுக்க ஆரம்பிக்குது. மற்றபடி செம்ம டேஸ்டான மாங்காய், மாங்காய் மட்டும் கொண்டு வரல, அவங்க இன்னொன்று கொண்டு வந்தாங்க, அதை காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். முரளியோட ஃப்ரெண்டு இன்னொன்று ஊர்லேருந்து கொண்டு வந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா துவரை. ஸோ அவங்க கொல்லையில் வந்து துவரை போட்டு அதை வந்து கொண்டு வந்துருந்தாங்க. ஸோ கொஞ்சம் லைட்டாக தோலோடு தான் இருந்தது, டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், இந்த பருப்போட ருசி ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த பருப்பு. இதையும் தான் தூக்கிட்டு வந்திருந்தாங்க, அந்த 2 பை மாங்காய் அப்புறம் இந்த ஒரு 10 கிலோ பருப்பு அப்புறம் அவங்களுடைய திங்ஸு. ஸோ அப்படிங்கும்போது எவ்வளவு கஷ்டமாக பாவம் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. அது வந்து ஃப்ரெண்டை பார்க்க வர ஒரே காரணத்துக்காக நம்ம கொல்லையில் விளைஞ்சது அவனுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் மட்டும்தான் அவங்களுக்கு, எவ்வளோ அருமையான ஒரு விஷயம் நமக்கு. ஸோ அதான் இப்போ இதில் வந்து நான் பருப்பு, இந்த பருப்பில் சாம்பார் வைக்கும்போது ஒரு விஷயமாவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க, நமக்கு தான் கஷ்டமா இருக்கும், அதை விட்டுட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான நண்பேண்டா அப்படிங்கறதுதான் அவங்க. சோ இது பாத்தீங்க அப்படின்னா நான் அதுல வந்து சாம்பார் வைக்கும் போது உங்களுக்கு காமிக்கிறேன், இந்த பருப்புல சாம்பார் வச்சுட்டு இதோட டேஸ்ட் எப்படி இருந்தது அப்படிங்கறத உங்களுக்கு சொல்றேன். இப்போ அடுத்தது வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணோம், அந்த பர்ச்சேஸ் என்ன அப்படிங்கறத ஏற்கனவே நான் சொன்னது தான் ஒரு வ்ளாக்ல, அது வந்துருச்சு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து ஒரு வ்ளாகில் பார்த்துருந்தோம் என்கிட்ட இருக்க கத்தி பற்றி. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் பிராண்டு லேசர் எஜ். ஸோ எனக்கு வந்து இது வாங்கி வந்து ஒரு 19 வருஷம் ஆச்சு, அதனால் நான் இன்னொரு இது ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன், அது வந்துருச்சு. அது வந்து இதே மாதிரி இருக்கா இல்லை வேறு மாதிரி இருக்காங்கிறத பார்க்கணும். ஆமாம், இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக அதில் வந்து லேசர் எஜ்ஜுன்றது இல்லை, அவங்க கொடுத்துருந்த அந்த இதில் படத்தில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஆல் பர்பஸ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு மட்டும் தான் இருந்தது. ஆ, கிறிஸ்டல் பிராண்டு தான், பட் பிளாக் போட்டிருந்தேன், என்ன இதை அனுப்பிச்சு விட்ருக்காங்க, ப்ளூ அனுப்பிச்சு விட்ருக்காங்க. சரி பார்க்கலாம். ஸோ கிறிஸ்டல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அப்படின்னு போட்டிருக்கு, ஆல் பர்பஸ் அப்படின்னு தான் போட்டிருக்கு. இது வந்து ஆனால் எனக்கு பிடிக்கும் போதே தெரியுது அதளவுக்கு வெயிட் இல்லை, எத்தனைக்கு இதெல்லாம் இருக்கும்போதே அது வந்து வெயிட் இல்லை அவ்வளோவா. ஸோ இது வந்து அதே மாதிரி இருக்குமா இல்லை வேறு மாதிரி இருக்குமான்னு கட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். அப்புறம் அதே மாதிரி மினிமம் குவான்டிட்டியாக அவங்க வந்து 2 தான் போட சொல்லியிருந்தாங்க, ஒன்று வந்து நமக்கு இல்லை 2 போட சொல்லியிருந்தாங்க. ஸோ 2 கத்தியையும் வந்து வாங்கியாச்சு. இப்போ வந்து அதை தான் நான் சொல்கிறேன் இல்லையா, வெயிட் இல்லை அது பிடிக்கும் போதே தெரியுது. பட் இந்த போர்ஷன் எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு, இங்கே பாருங்க. ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரே மாதிரி இருக்குது, பட் இந்த இடம் வந்து இது நல்ல அப்படியே அழுத்தமாக இருக்குது, இது கொஞ்சம் திராவையாக இருக்க மாதிரி இருக்குது. அதாவது அதெல்லாம் புரியாது அவங்களுக்கு, அதாவது கொஞ்சம் அழுத்தமாக இருக்குது, இது கொஞ்சம் தின்னாக இருக்கிற மாதிரி, அது வந்து திக்காக இருக்குது, இது வந்து தின்னாக இருக்குது, அதான் திராவையாக இருக்கு. நீ பிரிச்சுட்டு கூட பாரு. ஆமாம், அது எப்படி இல்லையே, நான் இப்படி வைக்கும் போதே சொல்கிறேன், வெயிட் இது இருக்கும் போதே வெயிட் தெரியலையே எனக்கு அப்படிங்கும் போது, இது மட்டும் எடுத்துட்டீங்கன்னா வெயிட் கம்மியா தானே இருக்கும். இப்போதைக்கு வர்ற டெக்னாலஜில எல்லாமே வந்து லெஸ் கார் மோட கொண்டு ஒரு இதுதான் அப்படினு சொல்றாங்க. சோ அதுல வந்து ஏதாவது யூஸ் பண்ணிரலாம் இல்லையா, தெரியல நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆமா, அதனால இது வந்து லைட் வெயிட்டா தான் இருக்கு, ஒரு தக்காய் பிடிச்ச மாதிரி இருக்கு. இது நறுக்கி பார்த்தா தான் தெரியும். சரி, நறுக்கி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன் எப்படி இருக்குன்னு. சரி, ஓகே. ஸோ கிறிஸ்டல் வந்து கிடைக்காம இருந்ததுக்கு ஓகே, இப்போ கிடைச்சிருக்கு. ஸோ இதோட இது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ஆமாம் ஆமாம், இங்கே பாருங்கள், கிறிஸ்டல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு இதில் போட்டிருக்கிறது, கிறிஸ்டல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். ஆனால் இதில் வந்து கிறிஸ்டல் லேசர் எஜ்ஜு இதில் போட்டிருக்கிறது. நான் அதெல்லாம் பார்த்துதான் போட்டேன் லேசர் எஜ்ஜுங்கிறதெல்லாம் இல்லை எல்லா கிறிஸ்டல் கத்தியும் தேடி பார்த்தேன் எல்லாத்துலேயுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் போட்டிருந்தோம் ஸோ இப்போயே நான் வந்து மாம்பழத்தை கட் பண்ணி பார்க்கலாம் புதுக்கத்தியால் அப்படின்னு எடுத்துட்டேன் அப்படியே சாஃப்டாக வெண்ணெய் கட் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படியே அவ்வளோ ஷார்ப்பாக இருக்குது சூப்பராக கட் பண்ணுது அந்த திப்பி திப்பியெல்லாம் இல்லாமல் டக்குன்னு கட் பண்ணிடுது தேன் சொட்டுற மாதிரி ஒரு ஸ்வீட்டு, அவ்வளோ ஒரு ஸ்வீட்டு. அந்த தோல் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி லைட்டாக ஒரு துவர்ப்பு இருக்குது, பட் அந்த உள்ள பழம் பல்ப்பு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ கத்தியும் சூப்பர், பழமும் சூப்பர். ஏன்ப்பா இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட்ஸ்லேயும் கேட்குறாங்க, மெயில் கூட பண்ணுறாங்க. ஏன்னா உங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்குது, எப்படி நீங்களும் இன்னும் ஒரு 10 வருஷம்தான், அதுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது அவங்க அதுக்குரிய செலவெல்லாம் நீங்கள் வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்கீங்க? ஆமாம், இல்லை கோல்டுன்னு இல்லை, பொதுவாக அதை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு இந்த இடத்துல ஒரு டவுட் என்னென்னா,
இப்போ இவன் திரும்ப அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிங்களா அப்படின்னு சொல்ல சொல்லிட போகிறாங்க. ஏன்னா நமக்கு நிறைய பேர் அந்த மாதிரி ரெண்டு மூணு பேர் போட்டிருந்தாங்க. இல்லைப்பா அறிவுரை எப்பயுமே அறிவுரை தான் சொல்லிங்களான்னு கேட்டு நம்ம கூட நம்ம இதில் ஹலோவாதிக்கா வேலை சொல்லியிருந்தோம். அறிவுரை சொல்றதுன்றது இல்லை, நான் தான் பேச சொல்லிட்டேன். நம்ம ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ஷேர் பண்ணுங்க நீங்கள் என்ன ஐடியா பண்ணியிருக்கீங்கிறத ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்க. அது அதனால தான் அந்த ஷேரிங். ஆமாம் அது ஒன்று. அப்புறம் வந்து இதில் நாங்கள் வந்து பயங்கர எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, எங்களுடைய அனுபவங்களும் அவங்க கூட சொல்லிக்கிறோம் அவ்வளோதான். இது இதை வந்து நீங்கள் அப்படியே முழுமையாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எங்களுடைய அனுபவங்கள் என்னவோ அதை வந்து நாங்கள் சொல்லலாம், அப்படி வேணால் சொல்லலாம். இப்போ அந்த மாதிரி பார்த்தாங்க, இப்போ கோல்டு ஸ்கீம் இல்லையா, இப்போ கடைகளில் நடத்துகிற ஃபேமிலிக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நகை சீட்டு இல்லை வந்து காயின்ஸ், மந்த்லி வந்து காயின்ஸ் வாங்கி சேமிக்கிறது, அந்த ரெண்டு விஷயந்தான் இருக்குது. நகை சீட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கடைக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. ஆமாம் இப்போ நிறைய ஸ்கீம்ஸ் வந்து ஒவ்வொரு கடையில் வச்சுருக்காங்க ஒவ்வொரு ஒரு டைப்பாக. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கீமுமே 11 மாத கணக்கில் இருக்குது. 12வது மாதம் முடிவில் வந்து என்ன நம்ம அவங்க இது பண்ணிக்கிறாங்களோ எடுத்துக்கிட்டோம் அந்த 5000க்கு அன்னைக்கு எவ்வளவு கிராமோ அதை கணக்கில் வச்சுக்கிட்டாங்க. ஆனால் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கும் பெரும்பான்மையான கடைகளில் அந்த கிராம கணக்கு வச்சுக்கிறது இல்லை, கேஷ் மட்டும்தான் கணக்கு வச்சுக்கிறாங்க. இப்போ நார்மலாக சீட்டு பார்த்தீங்கன்னா இப்போ 11 மாதம் வரும் நார்மலாக எல்லா சீட்டும். அப்போ 11 மாதம் முடிவில் எவ்வளோ கேஷ் இருக்கோ அந்த கேஷுக்கு அன்னைக்கு என்ன ரேட்டோ முடிவில் வந்து என்ன என்ன கிராம் இருக்கோ அதுக்கு வந்து நம்ம நகையாவோ இல்லை காயினாவோ வாங்கிக்கிற மாதிரி. காயின் வந்து மேக்ஸிமம் அப்போ கிடையாது. ஆமாம் காது வச்ச காயின் வேணால் வாங்கிக்கலாம், அது ஜுவல்லரியில் சேரும். காயின் வந்து மேக்ஸிமம் ஜுவல்லரியில் சேர்த்து தரது கிடையாது. நார்மல் காயின் அது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறாங்க. ஸோ வந்து காது வச்ச காயின் அப்படிங்கிறது நகையில் சேர்ந்துருது. ஆனால் பெர்சன்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ் வரும் அதுக்கு. ஆனால் சில டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறாங்க, 15% அந்த மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்கல்ல. அதாவது இப்போ இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டான அமௌண்ட்டு மந்த்லி வந்து நம்ம கட்டணும். எண்ட் ஆஃப் த அந்த 11th மந்த் இப்போ நீங்கள் 55000 கட்டியிருக்கோம் அப்படின்னா அந்த 55000க்கு அன்னைக்கு தங்கத்தோடைய விலை எவ்வளவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஜுவல்லரி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா காயின் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதில் அவங்க வந்து என்ன இதில் ஒரு சலுகை கொடுக்குறாங்கன்னா 15% அந்த சேதாரத்தை வந்து அவங்க டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஆமாம் மேக்ஸிமம் அப்படி தான். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பேங்கிள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த பேங்கிளுக்கு வந்து 25% வந்து சேதாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 15% கழிச்சிடுறாங்க, நீங்கள் 10% மட்டும் சேதாரம் கட்டினா போகிறோம். அந்த மாதிரியான ஒரு ஸ்கீம் தான் கொடுக்குறாங்க. ஆனால் இதில் வந்து நான் என்னோடய கருத்தை இங்கே வந்து பதிவு செய்ய ஆசைப்பட்றேன். அதாவது நாங்கள் ரெண்டு பேருமே எப்படி யோசிக்கிறோன்னா நகையாக வாங்கிறது அப்படிங்கிறத விட, ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த திடீர்னு நம்ம வாங்கக்கூடிய அந்த டிசைன் வந்து பின்னாடி பிடிக்கும் பிடிக்காது அப்படி சொல்லலாம் நம்ம. ஏன்னா இப்போ பிடிச்சி வாங்கியிருப்பாங்க பசங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த டிசைன் பிடிக்கல அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்லிடுவாங்க. அப்போ நமக்கு வந்து அந்த செய்கூலி வந்து அந்த இடத்துல வீணாக போயிடும் நமக்கு. ஸோ அதனால் எங்களோட ஐடியா இப்போதைக்கு நகை வாங்குற மாதிரி ஐடியா இல்லை, காயின்ஸாக நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்போ தேவைப்படுதோ அப்படியே கொடுத்து அவங்களுக்கு பிடிச்ச டிசைனில் நகை வாங்கிக்கலாம். இது ஒரு சாய்ஸ். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நகை ஒரு சில குழந்தைகள் நகை வந்து விருப்பம் இல்லாமல் இருப்பாங்க, எனக்கு பெருசாக நகையிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு அப்படியே காயினை கொடுத்துடலாம். நம்ம வந்து நம்ம குழந்தைக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சில ஆசை இருக்கும் நமக்கு, நம்ம குழந்தைக்கு இப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 20 பவுன் நம்ம கொடுக்கணும்னு ஆசைப்பட்டோம் அப்படின்னா 20 பவுனை நகையாக கொடுக்கணுங்கிறதுல 20 பவுனை காயினாகவே கொடுத்துடலாம். அவங்க வந்து அது எப்படி விருப்பப்படுறாங்களோ அந்த மாதிரி அதை செஞ்சுக்கலாம். அதனால தான் இந்த இதுதான் வந்து எங்களுடைய ஐடியாஸாகவும் இருக்குது. அதாவது இப்போது சீட்டு அப்படிங்கிறது நாங்கள் போகல, எங்களுக்கு எப்போலாம் முடியுதோ அப்போ வந்து நம்ம அந்த மாதிரி காயின்ஸாக வாங்கிக்கிறது அப்படிங்கிறது தான் எங்களோட ஒரு. அதில் இன்னொரு ஸ்கீமும் வச்சுருக்காங்க நகை கடையில். அது எப்படின்னா இன்னைக்கு நீங்கள் வந்து இந்த மாதத்துடைய நகை சீட்டை கட்டுறீங்க அப்படின்னா இன்னைக்கு தங்கத்தினுடைய கிராம் என்ன விலையோ அதை நீங்கள் கட்டணும். 1 கிராமோ 2 கிராமோ அது வந்து ஸ்டாண்டர்டு. 1 கிராம் கணக்கில் கட்டுறது. ஆமாம் கிராம் கணக்கில் கட்டுறது. அது வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அன்னன்னைக்கு என்னென்ன விலையோ அதுக்கு நீங்கள் அந்தந்த கிராமுக்குரிய காசை வந்து கட்டிக்கணும். அப்போ 11வது மாதத்தோடைய எண்டில் அந்த அந்த ஸ்கீம் முடியுது. அவங்க இதில் ஒரே ஒரு இது என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு நீங்கள் 1 கிராமாக கட்டிட்டு வந்தீங்கன்னா 1 கிராம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க.
ரெண்டு கிராமா கட்டிட்டு வந்தீங்கன்னா 2 கிராம் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஸோ நீங்க எவ்வளவு கிராம்ஸ் வந்து கட்டுறீங்களோ மாசம் மாசம் அது ஸ்டாண்டர்டா தான் இருக்கணும், அதுக்குரியதை வந்து அவங்க ஃப்ரீயா கொடுக்குறாங்க. பட் இதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நகை நம்ம வந்து காயின் வாங்க முடியாது, இதுல காயின் அலௌடு கிடையாது, நகை தான் எடுத்துக்கணும். அப்ப சேதாரம் சேதாரம் உண்டு. அப்ப நம்ம லாபம் என்னன்னா அந்த அவங்க தர்ற அந்த காயின் தான் நமக்கு லாபம் அப்படின்னு சொல்ல முடியாது, ஈக்குவல் ஆகும் அவ்வளவுதான். நீங்க அவங்க குடுக்கற அந்த 1 கிராமோ 2 கிராமோ நம்மளுடைய ஸ்கீம்க்கு ஏத்த மாதிரி அதுவும் அந்த சேதாரமும் சரியாயிடும் அவ்வளவுதான். அதனால் ஒரு பெரிய பெனிஃபிட் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. பட் மிடில் கிளாஸுக்கு வாட்டர் இந்த சிறுக சிறுக சேமிக்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு நகை சீட்டு ஓகே அப்படிங்கிறது, அதாவது நகை வாங்கி சேர்க்கணுங்கிறவங்களுக்கு அது ஓகே. என்னை மாதிரி ஒரு சிலர் வந்து நகை இப்போ வேண்டாம் அப்புறம் வாங்கிக்கலாங்கிறவங்களுக்கு எப்போ நம்மளால முடியுது அப்போ வந்து காயினாக வாங்கிக்கிறது. ஸோ அதுதான் வந்து எங்களுடைய கருத்து, இது அட்வைஸ் கிடையாது, ஒன்லி ஷேரிங். ஷேரிங் தான், நாங்கள் எக்ஸ்பர்ட்டும் கிடையாது. இதை நீங்கள் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் உங்களுடைய தெரிஞ்ச வகையில் உங்கள் நாலேஜுக்கு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி எக்ஸ்பர்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் வந்து நீங்கள் அதில் இன்னொன்று நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம பணமாக சேர்த்துட்டு வந்தோம் அப்படின்னா பெருசாக நமக்கு வந்து பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வந்து நமக்கு பெருசாக. ஆமாம், இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு 10 வருஷம் ஒரு 50,000 போட்டு வச்சிங்க அப்படின்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 7,000-8,000 ஆகலாம். இப்போ அதையே நீங்கள் வந்து ஒரு கோல்டு 7,000-8,000 வட்டி கிடைக்கலாம். ஆ, வட்டி கிடைக்கலாம். அதாவது 50 ரூபா போட்டிங்கன்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு 57 ரூபா அந்த ரேஞ்சில் வரலாம். பட் அதையே நம்ம வந்து ஒரு காயினில் ஒரு கோல்டு அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பா அது வந்து ஒரு 2x ஆகிறது வாய்ப்பு இருக்கு. ஓவர் தி பீரியட் டக்குன்னா நம்ம எதிர்பார்க்க முடியாது, ஒரு 10 வருஷம் 12 வருஷத்துல. சோ இது ஒரு டிஃபரன்ஸ். ஏன்னா இன்னைக்கு ஒரு 100 ரூபா அப்படிங்கிறது 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அதோட மதிப்பு கொஞ்சம் குறைஞ்சா இருக்கும், 90 ரூபா அந்த மாதிரி. கொஞ்சம் உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அது இன்னைக்கு நம்மளுக்கு இந்த பொருள் என்ன வாங்குறோமோ அது கொஞ்சம் மதிப்பு கொஞ்சம் இழந்துதான் இருக்கும் பணமா இருக்கிறப்ப. அது நம்மளுக்கு வந்து எஃப்டியில போட்டா அது வந்து பணவீக்கம் இறங்குறதுல வந்து நம்மளுக்கு அது மேட்ச் அவுட் ஆகுமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது கண்டிப்பான. ஏன்னா இப்போலாம் எப்படி எவ்வளோ வருது, மேக்ஸிமம் போனால் ஒரு 5-5.5 அந்த ரேஞ்சு தான் வருது. அதனால் வந்து அதுக்காக ஃபுல்லாக எல்லாத்தையுமே நம்ம எப்படியும் பண்ண முடியாது, நமக்கு லிக்விட் கேஷும் வேணும் இதுவும் வேணும். பட் வந்து நகையில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பெஸ்ட்டு. அதில் இன்னும் விஷயம் என்ன அப்படின்னா, அதை நம்ம வாங்குறது அதை பத்திரமா வச்சுக்கிறதுலாம் நம்மளுடைய பொறுப்பு, அது இல்லை நம்ம கருத்து சொல்ல முடியாது, அவங்கவுங்களுடைய இதை பொறுத்து. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து டின்னர் டைம் வந்தாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு இன்ஸ்டண்ட்டான அடை தோசை தான் டின்னரு. ஆக்சுவலாக நீங்கள் இந்த ரெசிபியை டீட்டெயில்டாக வந்து செப்பரேட்டாகவே பார்த்துருப்பீங்க. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் அரை மணி நேரத்தில் பருப்புகளை ஊற வச்சே நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியானது, அதே சமயத்தில் ரொம்ப 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 ஈஸியாகவும் செய்யக்கூடியது. அடையை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப நேரம் ஆகுமே அப்படின்னு நினப்போம், அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ரெசிபி. தேங்காய் சட்னி நல்ல சுவையானது, அது கூட ஈவன் அடை ரசம், அடை அவியல் அஸ் யூஷுவல், அப்புறம் வந்து சாம்பார் எது வேணாலும் இது கூட சூட்டபுளாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து சுட சுட டின்னர் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வ்ளாக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறையா விஷயங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும், ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.